நஜீப் ரசாக்கை வீட்டு காவலில் வைப்பதற்கு முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு, ஜாஹிட் உறுதிப்படுத்தினார். கோலா பராங் பள்ளிவாசல் கழிவறை தொட்டியில் ஆண் குழந்தையின் சடலம் கண்டெடுப்பு. மாற்றான் மகனை கொன்ற முன்னாள் குத்தகையாளருக்கு 35 ஆண்டுகள் சிறை, 12 பிரம்படிகள் தண்டனை. புளோரிடா வீட்டில் விழுந்தது விண்வெளி குப்பையா, நாசா உறுதி. வணக்கம். சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு டத்துஸ்ரீ நஜீப் ரசாக்கை அனுமதிப்பதற்கு முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததை துணை பிரதமர் டத்துஸ்ரீ அகமது ஜாயித் ஹமிடி உறுதிப்படுத்தினார். இந்த உத்தரவு தொடர்பான ஆவணத்தை ஸ்லாங்கூர் மாநில அம்னோவின் முன்னாள் பொருளாளர் தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் ஜனவரி 30 கண்ட்ரி ஹைட்ஸில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே தம்மிடம் காட்டியதாக அம்னோவின் தலைவருமான ஜாஹித் கூறிக்கொண்டார். நஜீப்பின் நீதித்துறை சீராய்வு மனு மீதான விண்ணப்பத்தில் ஏப்ரல் 9 தனது ஆதரவுக்கான எழுத்துப்பூர்வமான சத்தியப்பிரமாண பத்திரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கான அந்த ஆவணத்தை சமர்ப்பிக்க அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டும் என ஜாஹித் தெரிவித்துள்ளார். முன்னாள் பேரரசர் சுல்தான் அப்துல்லா தெரிவித்த கூடுதல் உத்தரவின் நகலை தனிப்பட்ட முறையில் புகைப்படம் எடுத்த அல்லது ஸ்கேன் செய்த ஆவணத்தை தங்கு ஜஃப்ருல் தனது தொலைபேசியில் காட்டியதாக அவர் கூறினார். காஜாங் சிறையில் இருக்கும் தற்போதைய சிறைவாசத்திற்கு பதிலாக வீட்டுக்காவலின் நிபந்தனையின் கீழ் நஜீப்பின் விண்ணப்பம் குறைக்கப்பட்ட சிறை தண்டனையை அனுபவிக்க அனுமதிக்கப்படுவார் என்று முன்னாள் பேரரசரின் கூடுதல் உத்தரவின் உள்ளடக்கங்கள் வெளிப்படையாக கூறும் இணைப்பு உத்தரவு ஜனவரி 29 அதில் முன்னாள் பேரரசரின் முத்திரை கையெழுத்துடன் இருந்ததையும் தாம் பார்த்ததாகவும் ஜாஹித் தெரிவித்துள்ளார். நாட்டில் துப்பாக்கி கட்டுப்பாடு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர் தான்ஸ்ரீ லீ லாம்தாய் கேட்டுக் கொண்டுள்ளார். விமான நிலையங்களில் மட்டுமின்றி பொதுவாகவே துப்பாக்கிகள் பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். KLIA 1 அனைத்துலக விமான நிலையத்தில் அண்மையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து துப்பாக்கிகளை பயன்படுத்தும் விவகாரத்தில் கடுமையான கட்டுப்பாடு விதிமுறைகள் தேவை என பாதுகாப்பான சமூகத்திற்கான கூட்டணியின் தலைவருமான லீ லாம்தாய் கேட்டுக்கொண்டார். கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் விமான நிலையங்களில் பரிசீலிக்கப்படுகையில் மற்றொரு முக்கியமான அம்சத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் துப்பாக்கி கட்டுப்பாடு என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு சிக்கலுக்கும் இது காரணமாக இருப்பதாக அவர் கூறினார். கடுமையான சட்டங்கள் மற்றும் அமலாக்கத்தால் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது மலேசியாவில் துப்பாக்கி கடத்தல் குறைவாக இருந்தாலும் சிறிய எண்ணிக்கையிலான சம்பவங்கள் கூட உயிரிழப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் லீ லாம்தாய் தெரிவித்தார். கூடுதலான கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகமான பணியாளர்களை நியமிப்பதன் மூலம் நாட்டின் நுழைவு மையங்களில் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் உளவுத்துறையை பகிர்ந்து கொள்வதற்கும் முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கும் நமது அண்டை நாடுகளுடன் நெருக்கமாக ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் இருப்பதையும் அவர் வலியுறுத்தினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தெலங்கானு கோலா பராங் கம்போங் பாசேர் சிம்போலில் உள்ள பள்ளிவாசலின் கழிவறை தொட்டிலிருந்து ஆண் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. நேற்று மாலை 7 பள்ளிவாசலில் உள்ள பெண்கள் கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த துப்புரவு பணியாளர் ஒருவர் அந்த ஆண் குழந்தையின் சடலத்தை கண்டு தகவல் கொடுத்ததாக கம்போங் பாசேர் சிம்போல் கிராம மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு செயற்குழு தலைவர் முகமது முஸ்தபா தெரிவித்தார். கழிவறையை சுத்தம் செய்த பிறகு கழிவறை தொட்டியில் நீரை ஃப்ளஷ் செய்தபோது அதிலிருந்து இரத்தம் போன்ற திரவம் மிகவும் துர்நாற்றத்துடன் வெளியேறியது.
அதனால் கழிவறை தொட்டியில் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என எண்ணிய அந்த துப்புரவு பணியாளர் குச்சியால் அதனை தோண்டி எடுக்க முற்பட்ட போது குழந்தையின் சிதைந்த கையை கண்டு அதிர்ச்சிக்குள்ளானதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக போலீசுக்கு தகவல் வழங்கப்பட்டதாக முஸ்தாஃபா சொன்னார். இவ்வேளையில் அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய உளு திரங்கானு போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஜைனுல் முஜாஹிதீன் அம்மாட்யுடீன் அக்குழந்தை இறந்து 24 மணி நேரத்திற்கு மேலாகி இருக்கலாம் என்றார். அச்சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடரும் வேளை சந்தேக நபரை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் போலீஸ் முடுக்கிவிட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு தனது 3 வயது மாற்றான் மகனை கொலை செய்த வழக்கில் பாய் டாகியா என அழைக்கப்படும் நபருக்கு எதிராக 35 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதோடு 37 வயதான கைருல் இசைனி கைருடீன் எனும் அவ்வாடவனுக்கு 12 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. முன்னதாக தமக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து கைருல் செய்திருந்த மேல்முறையீட்டை ஏற்க முடியாது என நீதிபதி வசீர் அலாம் மைடின் மீரா தெரிவித்தார். 2018 நவம்பர் 18 அம்பாங் தமான் புகிட் இண்டாவில் உள்ள வீடொன்றில் கைரில் அக்மால் அப்துல் ஹக்கீமை கொலை செய்ததற்காக 2022 ஆகஸ்ட் 22 கைருல் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டான். அந்த கொலையை நேரில் கண்ட சிறுவனின் தாயார் சாட்சியம் அளித்த வேளை துன்புறுத்தலுக்கு இலக்காகி அச்சிறுவன் இறந்ததை சவப்பரிசோதனை அறிக்கையும் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் கழிவறையில் விழுந்ததால் சிறுவன் காயமடைந்ததாக கூறி அவனை கைருல் மருத்துவமனையில் சேர்த்துள்ளான். சிகிச்சை பலனின்றி 2018 டிசம்பர் 22 அச்சிறுவன் அம்பாங் மருத்துவமனையில் உயிரிழந்ததை அடுத்து கைருல் கைது செய்யப்பட்டான் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. அமெரிக்கா புளோரிடாவில் உள்ள வீடொன்றின் கூரையை பீத்துக் கொண்டு அதிவேகமாக உள்ளே விழுந்த பொருள் விண்வெளி குப்பைதான் என்பதை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா உறுதிப்படுத்தியுள்ளது. 2023 மார்ச் 8 புளோரிடாவில் உள்ள வீடொன்றை 1.6 பவுண்டுகள் எடை கொண்ட மர்ம பொருள் ஒன்று தாக்கியது. எனினும் அச்சம்பவத்தில் வீட்டில் இருந்த யாரும் அதிர்ஷ்டவசமாக காயமடையவில்லை. சிலிண்டர் வடிவிலான அந்த பொருள் குறித்து கெனடி விண்வெளி மையத்தில் ஆய்வு செய்யப்பட்டு வந்தது. அதன் வாயிலாக அது 2021 அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் இருந்து பிரிந்து சென்ற பொருள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக அதுபோன்ற விண்வெளி குப்பைகள் பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழையும் போது முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிடும் என கூறப்படுவது வழக்கமாகும். எனினும் வளிமண்டல வெப்பத்தை தாண்ட அது பாகம் புளோரிடாவில் விழுந்ததாக நாசா கூறியுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் லீசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் லீசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.